Okay. நீங்கள் பார்த்து இதுவரை பார்த்தது பூர புகழ்பெற்ற கும்பகோணம் கோவிலை எவ்வாறு கட்சியினர் துணிச்சலாக அசிக்கப்படுத்துகின்றனர், இதை மற்றவர் கேட்கிறார்களா இல்லையா என நிச்சயம் ஒரு பக்தன் என்ற முறையில் இந்துக்கள் எப்படி இதை அனுமதிக்கிறார்கள்? அப்ப இவ்வளவு இதாக பாருங்க, கோவில் ஹைட்டு வரைக்கும் ஒட்டியிருக்காங்க பாருங்க, துணிச்சல் ஏணியை போட்டு கோவிலுடைய மேல் சுவர் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க. இதெல்லாம் அப்பட்டமான அயோக்கியத்தனம். இத திமுகவும் இப்படித்தான் செய்யறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறப்ப இந்த இது நிச்சயம் இது வந்து இந்த செயல்களை இந்துவாக பிறந்த ஒருவரும் இதே மாதிரி போஸ்டரை ஒரு சர்ச்சிலேயோ மசூதிலேயோ போய் இவங்க ஒட்டிட முடியுமா? அப்ப இந்துக்களின் உணர்வுகளை எப்படி இது புகழ்பெற்ற இந்த கோயிலுக்கு இந்த கதினா சாதா சின்ன கோயில்ல என்ன கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. புகழ்பெற்ற கோயிலுக்கு இந்த கதினா சரி பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க, வேதனையோடு தான் போவாங்க. ரைட்டு, நம்மளும் வேதனை தான் பட முடியுது. வணக்கம் நேயர்களே, தேனி பாராளுமன்றத்தின் இறுதி நிலவரத்தை பார்க்கலாம். அதில் முதல கடைசியாக தேனி நகரத்தில் கிடைத்த சாம்பிள்கள் கட்சி ஆதரவு நிலை எப்படி காட்டுகிறது என்பதை பார்த்து கொள்ளலாம். இங்கு திமுக 28% வாக்கையும் அதிமுக 24% வாக்கையும் பிஜேபி 21% வாக்கையும் நாம் தமிழர் 4.5% வாக்கையும் தேமுதிக 8% வாக்கையும் டிடிவி 7.5% வாக்கையும் காங்கிரஸ் 3% வாக்கையும் விசிக 4% வாக்கையும் பெற்றனர். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வர்ற சராசரியை விட இங்கு நாம் தமிழர் வீக்காக இருக்கிறது தேனி நகரத்தில் நல்லா தெரியுது. ஏன்னா வந்த சாம்பிளை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். ஏன்னா மற்றதெல்லாம் சராசரியாக இருக்குது. அதேமாதிரி டிடிவியும் மற்ற இடத்துல பூரா 10க்கு மேலே வந்தது, இங்கே 7 இருக்கிறது தேனி டவுனில் கம்மி தான். ஏன்னா இதுதான் இந்த 2 அப்சர்வேஷன். ஆனால் பிஜேபி இங்கே வலுவாக இருக்குது தேனி நகரத்தில், அது நல்லாவே தெரிஞ்சது. இதில் இழக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தா திமுக வந்து 10 ஓட்டை லாஸ் பண்ணுது. அது யாருக்கு போதுன்னா அதிமுக 1வது வாங்கிக்கிறது, பிஜேபி 7 ஓட்டை திமுகிட்டிருந்து வாங்குது, தேமுதிக 2 ஓட்டை வாங்குகிறது. இது திமுக இழக்கும் 10 வாக்கு இப்படி போகுது. சரி, அதிமுக 14 வாக்குகளை இழக்குது. அந்த 14 வாக்கு எப்படி போகுதுன்னா, அதாவது ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போல ஏடிஎம்கேலேருந்து நாம் தமிழருக்கும் 3 வாக்குகள் செல்கின்றன. அதே சமயம் பிஜேபிக்கு 7 வாக்குகள் செல்கின்றன. தேமுதிக அவருக்கு 1 வாக்கு போகுது. பிறகு பார்த்தா டிடிவி ஓபிஎஸுக்கும் 3 வாக்குகள் செல்கின்றன. இவ்வாறு இந்த 14 வாக்கு இப்படி பிரியுது. இது தவிர டிஃப்ரெண்ட்டாக வர்றதா தனியாக எழுத முடியும். போன தடவை நோட்டாவுக்கு போட்டாராம் ஒருத்தர், அவர் இந்த தடவை நான் தேமுதிக போட போகிறேன்னு கொடுத்துருக்காரு. ஆக நோட்டா டு தேமுதிக 1 ஓட்டு. பிறகு ஒருத்தர் அவர் பர்டிகுலராக முக்குளத்தூர் கம்யூனிட்டியை பதிவு பண்ணார், நான் போன தடவை சீமான் போட்டேன் சார், இந்த தடவை நான் தேமுதிக போட போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி 1 ஓட்டும் பதிவாயிருக்கு. ஏன்னா மற்ற ஓட்டு திமுக நதிமுக இழக்கிறது, இது டிஃப்ரெண்ட்டாக வரும். 1-2 இந்த 2 டிஃப்ரெண்ட்டு இது தனியாக வந்தது. மொத்தத்தில் திமுக லாஸ் 10 ஓட்டு, ஏடிஎம்கே லாஸ் 13 ஓட்டு, பிஜேபி கெயின் 14 ஓட்டு, நாம் தமிழர் கெயின் 3 ஓட்டு, தேமுதிக கெயின் 5 வாக்குகள். தேமுதிக இங்கே 2 இங்கே 1-3 அந்த ஸ்பேர் 2 ஆமாம் 5 தான். டிடிஓபிஎஸ் 3 ஓட்டு. இதுதான் வந்து அந்த 10 ஓ 10ங்கிறது காமிக்கக்கூடியது. அதனால் ஓ 10ல இவங்க எல்லாம் கம்மியாக வாங்கிறதுனால தான் அவங்களுடைய வாக்கு சிறிய கட்சிகள் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, பிஜேபி மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வருது தேனி நகரத்தில். சரி, இப்போ ஃபைனல் ரிசல்ட்டு என்ன ஒவ்வொரு கட்சிக்கும்? ஏன்னா ஒட்டுமொத்த சாம்பிள், ஏன்னா பெர்சன்டேஜ் கூட்டி வகுத்துடக்கூடாது. இப்போ எனக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த சாம்பிள் எடுத்து வச்சு, ஏன்னா ஒரு ஏரியாவில் பெர்சன்ட் 10ன்றப்போ அங்கே சாம்பிள் குறைவாக இருக்கும், இன்னொரு ஏரியாவில் 5 கிடைக்கும், ஆனால் சாம்பிள் நிறைய எடுத்திருப்போம். அதனால் சாம்பிள் சப்புரம் கூட்டி அதில் எடுத்தா தான் சரியாக வரும். அப்படி எடுக்கப்பட்டதில் திமுக 28% வாக்கும், இது கடந்த கால ஆய்வை விட கம்மி தான் வருது. அதிமுக 19% வாக்கும், பிஜேபி 16% வாக்கும்,
நான் தமிழர் 8% வாக்கும், தேமுதிக 8% வாக்கும், ஓபிஎஸ்டிடிவி 13% வாக்கும். இந்த சதவீதம் இன்னும் 1% கூடலாம், குறைய வாய்ப்பில்லை, இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் 2%, கம்யூனிஸ்ட் 1%, விசிகா 3.5% வாக்கு. விசிகாவும் தென் மாவட்டங்களில் இங்கு பலமாக இருக்கின்றனர் என்பது நன்காக தெரிகிறது. புதிய தமிழம் 0.5%, இதர வேறு சில சில அமைப்புகள் அதெல்லாம் 1% வாக்கு. இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு. இந்த பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், திமுக கூட்டணிக்கு என்ன கிடைக்குது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா மூணும் சேர்ந்தால் 34.5% வாக்கு கிடைக்குது. அதே இது பிஜேபி, டிடிவி, ஓபிஎஸ், தேமுதிக இந்த மூணையும் கூட்டி பார்த்தா 37% வாக்கு கிடைக்குது. 34.5 அது 37, ஜஸ்ட் 2.5 லீடு கிடைக்குது. ஏன்னா நாம் தமிழர் 8%, தனியாக நின்று 8%. ஏன்னா இதில் என்னுடைய கணிப்பு இருக்கும் இல்லையா, இது இப்படி காமிக்குதுன்னா இது ஃபைனல் ஃப்ரே எப்படி போகுங்கிற ஒரு கணிப்பு இருக்கும். என்னுடைய கணிப்பு இதுதான், திமுக 34.5 வாங்கியிருக்கு, ஆனால் என் கணிப்பு 34.5 37 வரைக்கும் அதனுடைய ரீச் போகும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து 19 வாங்கியிருக்கு, ஆனால் அது வந்து 16-17 தான் வாங்க முடியும், நிச்சயம் குறையும். ஏன்னா நான் வழக்கமாக பல பொதுத்தேர்தல் பார்த்துருக்கேன், அதை வச்சு தான் நான் கணிக்கிறேன். அதேமாதிரி இது நாம் தமிழர் 8 வாங்கியிருக்கு, ஆனால் நிச்சயம் 6-7 தான் அதனுடைய ரீச் இங்கே முடியும். பிஜேபி பார்த்தா அந்த கூட்டணி 37 வாங்கியிருக்கு இல்லையா, அது 37 ஆரம்பித்து 40-41 வரைக்கும் கூட போகும். ஏன்னா இங்கு நான் இன்னும் பல பகுதி எடுக்கலை எனக்கு தெரியும், அதனுடைய இதெல்லாம் எடுக்கப்படாத பகுதிகளில் எந்த, அப்போ ஏற்கனவே சொன்னேன் ஆண்டி வீட்டில் எந்தெந்த பகுதியெல்லாம் இப்படி இருக்குன்னு சொன்னேன், அது எடுக்கலை. அதெல்லாம் எடுக்கிறப்ப இந்த அணி இன்னும் வலிமையடையும் என்பது எனக்கு தெரியும். மற்ற எல்லா பகுதியுமே எனக்கு தெரியும், 4 இங்கே தொழில் இருக்கிற 4 சட்டமன்றமும் எனக்கு நல்லா தெரிஞ்ச பகுதிகள் தான். ஏன்னா அதனால் தெரியும் ஓரளவு. உசிலம்பட்டி எடுக்கலப்ப, ஆனால் உசிலம்பட்டியிலேயே நான் ஏற்கனவே 5 மாதம் முன்னாடி எடுக்கிறப்ப டிடி ஓபிஎஸ்க்கு நல்ல ஆதரவு இருந்தது, அதுவும் தெரியும். பிஜேபியும் நல்லா தான் இருந்ததுங்க, அதனால் நிச்சயம் இந்த நிலையை எட்டும். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, ஏறக்குறைய பிஜேபிக்கு வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு வெற்றி பெறப்பக்கூடிய தகுதி. ஆனாலும் ஆளுங்கட்சி பல 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 பிரயோகங்கள் நடக்கும், அதனால் போட்டி கடுமையாகும். ஆனால் நான் களத்தில் கண்ட விஷயத்தில் இப்போவே உண்மையை கூறிடுறேன், எதுக்கு உடைச்சிக்கிட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் இலவசமாகவே உண்மைகளாக அடிச்சிருவோன்னா, இங்கு இந்த அணி சார்பில் டிடிவி தினகரன் நின்றால் 99.9% வெற்றி உறுதி. எழுதியே கொடுக்குறேன், சவால் கூட விடுறேன், பந்தயம் கட்டுறேன், ஆனால் டிடிவி தினகரன் நிற்கணும். அதற்கு மாறான வேறு வேட்பாளர்கள் இறங்கினால் சிக்கல்தான், நிலைமை சிக்கல்தான். காரணம், இப்போ சிட்டிங் எம்பிக்கு மேலே கடுமையான அதிருப்தி பரவலாக காதில் வந்து விழுந்துச்சு. நமக்கு அவங்க ஒன்று வேங்க வேண்டாததெல்லாம் இல்லை. என்னுடைய தந்தைக்கு மிக நெருங்கிய குடும்பம் தான் அவர் ஓபிஎஸ். என் தந்தையை ரொம்ப மதிப்பார், எனக்கு எந்த டச்சும் கிடையாது, என் தந்தையாரோட அவர் ரொம்ப நல்லது தான். நம்ம ஆய்வில் வரதா சொல்கிறான், ஏன்னா உண்மையை உணர்ந்தால் அவங்க தேவையில்லாமல் 400-500 கோடியை கடலில் கொட்ட வேணாம். அதற்கு பதிலாக வேறு தொகுதி என்னை கேட்டால் சிவகங்கையிலோடு அவங்க நிற்கலாம். தேனி பாதுகாப்பற்ற தொகுதி அவர்களுக்கு, அது ஆய்வில் எனக்கு வந்துடும். எதனால நம்ம கேட்காம கேள்வி இன்னார் நின்னான்லாம் கேள்வி கேட்கலை, மக்கள் அங்கங்கே குதிக்கிற விஷயம் சொல்கிற விஷயத்திலே. ஏன்னா கேட்காமையே நிறைய பேர் டிடிவி நின்னா நல்லதுங்க நல்லதுங்கன்னு நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி கேட்காம இவங்க நின்ன ஆகவே ஆகாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளதை சொல்கிறேன், இது ரெண்டு பேருடைய நன்மைக்கு தான் சொல்கிறேன், எனக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா நான் யாருக்கு ஆதரவாளரும் கிடையாது, அந்த கட்சிகளும் நான் எனக்கு கிடையாது. ஆய்வில் வந்ததை சொல்கிறேன், அது அவங்களுக்கு பொருள் விரைத்து தடுக்கும், வெற்றி எங்கேயோ அங்கே போய் உட்காந்து வெற்றியை பார்க்கலாம், அதுதான் இதுதான் உண்மையான களம். ரைட்டு, அடுத்து நம்ம அடுத்து எடுக்கிற தொகுதியில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே.